ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக்பெரி கிச்சன். நாம் இப்போ மூணு பொருட்களை கொண்டு ரெண்டே நிமிஷத்தில் ரெண்டு விதமான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். ஒன்று பனானா எக் பிரெட் ரோஸ்ட், இன்னொன்று பனானா எக் பிரெட் தோசை. பனானா எக் பிரெட் ரோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள் இந்த மூணு பொருட்கள் தாங்க. இந்த பொருட்களை வச்சு நான் செய்ய போகிறேன். நான் ஒரு செவ்வாழை பழத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதை வந்து என்ன செய்ய, நான் வந்து ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து என்ன செய்ய, செவ்வாழை பழத்துக்கு பதிலாக வேறு எந்த பழம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கையால் மசிக்க முடியலன்னா நீங்கள் என்ன செய்ய, மிக்சியில் கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட ஒரு முட்டையை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வந்து என்ன செய்ய, முட்டையும் வாழைப்பழம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்மள ஸ்டவ்வை ஆன் பண்ணி தோசைக்கல்லை வைக்கிறேன். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ அதில் நான் ஆயில் சேர்க்குறேன். ஆயிலை நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வாழைப்பழையும் முட்டையும் மிக்ஸ் பண்ணதில் நான் வந்து பிரெட்டை நல்லா டிக் பண்ணுறேன். எல்லா இடமும் படுற அளவுக்கு நம்ம டிக் பண்ணோம். டிக் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை போடணும். நான் ஒவ்வொரு பிரெட்டையாக நான் டிக் பண்ணி தோசைக்கல்லை சேர்த்துக்கிறேன். தோசைக்கல்லுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரெட்டு சேர்த்துக்கலாம். இடையில நம்ம எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இப்படி எண்ணெய் சேர்க்கும் போது பிரெட்டு வந்து நல்லா வெந்து வரும், ரோஸ்ட் ஆகி வரும். இப்போ நான் திருப்பி போடுறேன். எனக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இது மாதிரி நம்ம எல்லா பிரெட்டையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி திடீர்னு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இப்போ செஞ்சுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்தால் கூட பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஏத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இவ்வளோதாங்க, ரெண்டே நிமிஷத்தில் மூணு பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான பனானா எக் பிரெட் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே பொருட்களை வச்சு அடுத்த ரெசிபி பார்ப்போமா? வீட்டில் அரிசி மாவு கோதுமை மாவு தோசை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சா, பனானா எக் பிரெட் தோசை ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? உங்கள் வீட்டில் ஒரு வாழைப்பழம் இருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான எக் பிரெட் தோசை நம்ம செய்யலாங்க. நான் அதுக்கு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து நம்ம என்ன செய்யணும், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா மசிச்சு விடணும். நம்ம கையால் மசிக்க போனால் மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட ஒரு முட்டையை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நான் நல்லா கலக்கி விடுறேன். அதோட நம்ம தேவையான அளவுக்கு பிரெட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம என்ன செய்யணும், வந்து மசிச்சு விடணும். நல்லா அது வந்து தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம மசிச்சு விடணும். தேவைப்பட்ட நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நான் தோசைக்கல்லை வைக்கிறேன். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணதை நான் தோசைக்கல்லில் தோசை மாவு தேய்க்கிற மாதிரி லைட்டாக நான் தேய்க்கிறேன். ரொம்ப அழுத்தி நம்ம தேய்க்கக்கூடாது, நம்ம லைட்டாக நம்ம தேய்க்கணும். இப்போ நான் சுற்றிலும் எண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கள், எனக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு சைடு வெந்ததுனால இப்போ நான் திருப்பி போட போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு. பாருங்களா, முட்டை சேர்த்ததுனால இந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு. உங்களுக்கு முட்டை பிடிக்கலன்னா நீங்கள் வெறும் வாழைப்பழத்தையும் பிரெட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இவ்வளோதாங்க, ரொம்பவும் சூப்பரான எக் பிரெட் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். இது ஒரு வகையான கேக்கு மாதிரியே இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ரெண்டு நிமிஷத்தில் மூணே பொருட்களை வச்சு சூப்பரான குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சிட்டோங்க. நீங்களும் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்குங்க. ஈவினிங் நேரத்தில் கூட நீங்கள்